மீட்பு வந்து ரிவால்வ்ஸ் அரவுண்ட் அவர் ஐடென்டிஃபிகேஷன். கிறிஸ்தவ போதனையில் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு போதனை இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் நம்முடைய அடையாளம். நம்முடைய அடையாளம் என்ன? நாம் அவரோடு கூட மறித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிரோடு எழுந்திருக்கிறோம். அவரோடு பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். இதுதான் நம்முடைய அடையாளம். அவரோடய ஒன்றாயிட்டோம். அவரோட செத்தம் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டும் உயிரோடு எழுந்தும் அவரோட பிதாவுடைய வலது பாரசத்தில் பிதா வேத வாசனம் ஐடென்டிஃபிகேஷனை போதிக்குது. இதில் ரெண்டு சைடு இருக்குது இந்த ரிடம்ஷனில், மீட்பில். ஒன்று வந்து லீகல் சைடு, இன்னொன்று வைட்டல் சைடு. லீகல் சைடில் என்னென்னா, இயேசு ஏற்கனவே செய்து முடித்தது தான் லீகல் சைடு. அவர் செஞ்சு 2000 வருஷத்துக்கு முன்னால் முடித்தார் பாருங்க. உடனே பரலோக சட்ட புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விட்டது. என்ன எழுதப்பட்டு விட்டது? எல்லா மனிதர்களும் இயேசு செய்த அந்த மீட்பின் கிரியையின் மூலமாக, செயலின் மூலமாக, பிசாசின் வல்லமையிலிருந்தும் பாவத்தின் பிடியிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரமும் பிசாசின் பிடியிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே போய்விடலாம். ஏற்கனவே விடுதலை ஆயிட்டாங்க. சட்டப்பூர்வமாக விடுதலை ஆயிடுச்சு. சட்டம் அவர்கள் விடுதலை ஆனவர்களாக அறிவிச்சிருச்சு. அமெரிக்காவில் அப்ரஹாம் லிங்கன் வந்து அடிமைகளை இனிமே வச்சுக்க முடியாதுன்ட்டார். இனிமே வந்து அபாலிஷ் பண்ணிடுறோன்றார். அடிமைத்தனத்தை ஒழிக்கிறோன்ட்டார். ஒழிச்சு சட்டத்தில் கையெழுத்து போட்டார். ஆனால் அது போய் அந்த அடிமைகளுக்கு தெரிகிறதுக்கே சில வருஷங்கள் ஆச்சு. எங்கெங்கோ கிராமத்தில் அங்கங்கே இருக்கான், அவனுக்கு படிக்கவே தெரியாது. அடிமையாக இருக்கிறான். ஒரு எழுத்து படிக்க தெரியாது அவனுக்கு. இந்த சட்டம் வந்ததே தெரியாது. அன்றைக்கி நான் வாட்ஸ்அப்பாக இருந்தது ஒன்றும் கிடையாது. வந்தது தெரிகிறதுக்கே வருஷங்கள் ஆயிடுச்சு. அவர் சட்டத்தில் கையெழுத்து போட்டாலும் இவனுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. நான் சொல்கிற 2000 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஆண்டவர் கையெழுத்து போட்டார். என்னத்தை கையெழுத்து போட்டார்? நாம் விடுதலையானோம், சுகமானோம் அப்படின்றத கையெழுத்து போட்டாருங்க. கையெழுத்து போட்டார். நாம் விடுதலையானோம், சுகமானோம், தரித்திரத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், வியாதியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், பிசாசன் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளுக்கெல்லாம் நம்ம மீது அதிகாரமே கிடையாது, நம்ம கட்டுப்படுத்த முடியாதுன்னு கையெழுத்து போட்டு சட்டம் ஆகிவிட்டது. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்கிறேன்னே இயேசு நாமத்தை பற்றி பிரசங்கம் பண்ண எல்லாருனால நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய இடங்களில் பிரசங்கம் இல்லைனாலும் தெரியாது. அதை பயன்படுத்தலாம்னு தெரியாது. அதனால் கிறிஸ்தவர்கள் அதை பயன்படுத்தின கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மி பேர். பிசாசு ரொம்ப தொல்லை கொடுக்குதுன்னு லைனில் போய் நின்று ஜெபம் பண்ணிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் நிறைய பேர். ஊழியக்காரர்களுக்கும் அது சரிதான் தெரியல. ஏன்னா அவங்க தான் சொல்கிறாங்க, நீ வா. நான் வந்து அது எந்த பிசாசுன்னு பார்த்து அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணி அந்த தகுந்தெல்லாம் எடுத்து விடுறேன்னு. அப்போ இவருக்கும் புரியல, அவங்களுக்கும் புரியல, யாருக்கும் புரியல. என்ன பண்ணியிருக்காருன்றதே கண்டுக்காமல் இருக்கிறாங்க. இங்கே என்ன நடந்திருக்குன்றதே யாருக்கும் விளங்கலை. இவங்க பாட்டுக்கு என்னத்தையும் வேற என்னத்தையும் சொல்லிட்டுருக்கிறாங்க. அடிமையா இருக்க வேண்டியது இல்ல. பாரம்பரிய சபையில பிரசங்கியார் இருந்தார் அமெரிக்காவில். அவர் 46 வயசில் ஏதோ சில சிம்டம்ஸ் எல்லாம் இருந்து டாக்டர்கிட்ட போனதுனால டாக்டர் சொல்லிட்டாரு. அங்கெல்லாம் டாக்டருக்கு நேரம் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவாங்க. 3 மாதத்தில் சாக போகிறோம்னா அப்படியே சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வேற சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இல்லை 3வது ஆளை கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் ஏற்கனவே மறந்துருக்கார், சொல்லிட்டாதீங்கன்னு. அங்கே அமெரிக்காவில் அவன் சார மாதிரி இருப்பான். அவனையே கூப்பிட்டு இப்போ 10 நாளில் நீ போகணும், என்ன பண்ண போறியோ பண்ணுன்னு கரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவாங்க. அவருக்கு நேராக சொல்லிட்டாங்களாம், 6 மாதம்தான் இருப்பீங்க, பழக மாட்டீங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வந்துட்டாரான். வந்துட்டு என்னடா அதுன்னா, அது கொஞ்சம் சுகமெல்லாம் சாட்சியில் நடக்குது. சிலருக்கெல்லாம் நடந்திருக்குது. அந்த பாரம்பரிய சபையில் யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க அப்படிலாம். இவர் பண்ணியிருக்காரு. சிலருக்கெல்லாம் சுகம் கிடச்சிருக்குது. அதனால் என்ன பண்ணாரா, ஒரு 2 வாரம் போய் இதை ஆராய்ஞ்சிருவோம், பைபிளை நல்லா படிப்போம், சுகம் மீட்பில் இருக்கிறதா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் எனக்கு அது உண்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை விடக்கூடாது. நான் சுகமாகணும். ஏன்னா 46 வயசில் எப்படி சாகிறது, நான் சுகமாகணும் அப்படின்னு சொல்லி 2 வாரம் போய் லீவ் எடுத்துகிட்டு போய் ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்து பைபிளை படி படின்னு படித்தாரான். அதில் முக்கியமான வசனம் என்னன்னா, மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அப்படின்னு மத்தேயு எழுதுறார். இயேசு சுகமாக்கினதை பற்றி சொல்லும்போது இந்த சுகம்லாம் ஏன் நடந்ததுன்னா, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இயேசாய் அத்திர்கதரி சொன்னது நிறைவேறும்படியாக இப்படி நடந்ததுன்னு எழுதுறாரு.
அதை எழுதி பார்த்துட்டு அவருடைய உள்ளமே அதனால் தொடப்பட்டது. புதிய ஏற்பாடு முழுக்க வாஸ்து பார்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து எழுதினாராம். ரெண்டு வாரம் நான் வேதத்தை படித்து ஆராய்ஞ்சதன் மூலமாக ஒன்று காரியத்தை கற்றுக்கொண்டேன். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்ந்திருக்க. அவர் தாமேனா இயேசுவே, தேவகுமாரனே, மனுஷனாய் வந்து மாம்ச ரூபத்தில் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில் மறித்து அங்கே மறிக்கும்போது நம்முடைய ரோகங்களை எல்லாம் தனக்கு சொந்தமாக்கி தம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் சுமந்தார். அவர் தாமே சுமந்து கொண்டார். அவரே சுமந்து, வேற யாரோ மனுஷன் இல்லைங்க, இவர் சுமந்தார் அவர் சுமந்தார்ன்னு சொல்ல, அவர் தாமேன்றது அவருடைய மைண்ட்ல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவர் தாமே சுமந்ததுனால நான் சுகமானேன் அப்படின்னு எழுதினாராம். அவர் தாமே சுமந்து கொண்டதுனால நான் சுமமான. பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி வாஞ்சிக்கிறான் தீர்மானம் எடுக்கிறான்னு அப்பதான் அது நடக்கும். அவர் தாமே சுமந்தார்னா அப்ப நான் சுகமானேன் தான் அர்த்தம். அதுக்கு அவரே சுமந்துட்டாருன்னா அப்புறம் எனக்கு அது எப்படி இருக்க முடியும், நான் சுகமானேன். ஆகவே நான் நல்லா வாழப்போறேன், நான் வாழப்போறேன், இனி மீதி உள்ள வருஷங்களை கடவுளுக்காக நான் வாழப்போறேன், பிரசவிக்க போறேன். குறிப்பாக இந்த சுகத்தை குறித்தா நேருக்கு எடுத்து சொல்ல போறேன்ட்டு வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்பட்டார் அவர். தேவனால் 46 வயசுல பயங்கர சிம்டம்லாம் இருந்தது. இது இப்படி நடந்ததுன்னு 70 வயசுல அவர் எழுதின மேகசின் ஆர்டிகல் மூலமா இது வெளியே வந்தது. 70 வயசுல என்ன சோமா இருக்கிறார், எப்படி தேடணும் பாருங்க. இந்த அவர் உண்டாக்கி வச்சிருக்கிற இந்த சொத்தை சும்மா வந்து கடல்ல தின்னுக்கிட்டு கேட்டு போன விளங்காது. அது இது வந்து இது உண்டா இல்லையா ரெண்டுத்துல ஒண்ணு நான் தீர்மானிக்கணும். உண்டுனா இதை விட மாட்டேன், நான் இதை வாஞ்சிப்பேன், தீர்மானத்தை எடுப்பேன், செயலாற்றுவேன், இதை அடைந்தே தீர்வேன்ற ஒரு தீர்மானம் வரணும். வந்தா அடைவீர்கள். வரப்போற வாரங்கள் சுகத்தை பெறக்கூடிய வாரங்களா இருக்கட்டும், தரித்திரத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாரங்களா இருக்கட்டும், வெற்றியும் ஜெயத்தை எடுக்கக்கூடிய வாரங்களாக இருக்கட்டும். கேட்க கேட்க விடுதலை ஆக வேண்டும், வாஞ்சை உண்டாக வேண்டும், தீர்மானம் உண்டாக வேண்டும், செயல்பாடு உண்டாக வேண்டும். ரெண்டு குழந்தைகள் 5:21 ரொம்ப நல்லா சொல்லுது எப்படி நடந்ததுன்னு. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாதவர் எப்படி பாவமாக முடியும், நம்ம பாவத்தை தூக்கி அவர் மேலே வச்சு அவர் பாவமாக்கிட்டார். நான் நீதியை அறியாதவன், நீங்களும் நீதியை அறியாத ஆட்கள், நம்ம எப்படி நீதிமன்றாக முடியும், நீதியே அறியாத நம்ம மேலே அவருடைய நீதியை தூக்கி வச்சு நம்மளை நீதிமன்றம் ஆக்கிட்டார். அவர் பாவமே செய்யாமல் பாவம் ஆயிட்டார், நான் நீதியே செய்யாமல் நீதிமன்றம் ஆயிட்டேன், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டேன். இப்படி ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது. நம்முடைய பாவத்தினாலே அவர் பாவமானார். He was made sin with our sins. இல்லையா, அவர் செஞ்சு பாவம் செஞ்சு பாவமால, நம்முடைய பாவத்தினாலே அவர் பாவமானார். டெரிக் பென்சன்ற பிரசங்க யாரு அழகா சொல்றாரு, அவரை காட்டிலும் நல்லா சொல்ல முடியாது. அவர் சொல்றாரு நம்முடைய பாவத்தினாலே அவர் பாவமானார். He was made sin with our sin. அதை எப்படி சொல்லலாம், He was made sick with our sickfulness. அவர் கேம்பிரிட்ஜில் படித்தவர், அவர் இங்கிலீஷ்காரர், அவர் இங்கிலீஷை தப்பாக பேசுகிறாரு. சிக்ஃபுல்னஸ்னு ஒரு வார்த்தையே கிடையாது, ஆனால் அவர் சொல்கிறாரு ஹி வாஸ் மேடு சிக் வித் அவர் சிக்ஃபுல்னஸ். பாயிண்ட் வழங்கினா போதுன்ற அடிப்படையில் சொல்கிறாரு, நம்முடைய சின்ஃபுல்னஸ்னால அவர் சின் ஆனாரு, சிக்ஃபுல்னஸ்னால அவர் சிக் ஆனாருன்றாரு. என்ன அருமையான இது பாருங்க. ஏன் நம்முடைய ரோகங்களை அவர் சுமந்தார், ஏன் நம்முடைய நோய்களால் அவர் பாதிக்கப்பட்டார், பாவத்தினால அவர் பாவமானார்ன்ற மாதிரி நம்முடைய நோய்கள்னால அவர் பாதிக்கப்படுறார் சிலுவையில். அதுதான் நடந்தது. பாவத்தினால பாவமான போது அவருடைய நீதி நமக்கு வந்து கிடைச்சது, நம்முடைய ரோகங்கள்னால அவர் பாதிக்கப்படும் போது அவருடைய சுகம் நமக்கு வந்து கிடைக்கிறது. இதைத்தான் ஏபி சிம்சன் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப நான் சொல்றேன், இந்த உலகத்தில் சில நேரங்களில் நோய்கள் நம்மளை வந்து தாக்குது, நோய்வாய்ப்படுறோம். ஆனால் நோய்வாய்ப்பட்டால் கூட பாருங்கள், இயேசு சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்தார்ன்றதுக்கு அடையாளம் என்ன, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அவருடைய தழும்புகள் நம்முடைய நோய்களை சுமந்தார்ன்றதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஒன்றும் அவர் காயத்தினால
அப்படியே ரத்தம் சிந்தி தொங்கிட்டு இல்லை. சிலர் சிலுவை அண்டையில் போய் தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இப்படி ரத்தம் ஐயோ அப்படின்னு அஞ்சு அதுக்கு அழாதீங்க, அவர் நல்லாயிட்டாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லாயி சுகமாயி பிதாவுடைய வலது பார்சுக்கு போய் அங்கே உட்கார வைக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு சாகாத சரீரத்தை பெற்று நல்லா இருக்கிறாருங்க. நாம் அவரோடு கூட அடையாளம், நம்முடைய அடையாளம் அவரோடு கூட. அவர் மரித்தார், அவரோடு மரித்தோம். அடக்கம் பண்ணப்பட்டார், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். உயிரோடு எழுந்தார், அவரோடு உயிரோடு எழுந்திருக்கிறோம். உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கார், நாமளும் அவரோடு உட்கார்ந்திருக்கிறோம். அப்போ நமக்கு இன்றைக்கு நோய் வரும்போது, நோய் வாய்ப்படும் போது நாம் எப்படி நம்ம பார்க்கணும்? உயிர் தெழுந்த மகிமைப்பட்டப்பட்ட கிறிஸ்துவோடு கூட நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். அதுதான் நம்முடைய அடையாளம். வியாதி வந்துட்டதுனால வியாதியை நம்முடைய அடையாளமாக்கி கொள்ளக்கூடாது. நான் நோயாளிங்கிற அடையாளத்தை நான் எடுத்துக்கொள்ளக்கூடாது, அந்த லேபிளை போட்டுக்கூடாது. நான் சுகமானேன் என்கிற லேபிள் தான் எனக்கு சொந்தம். நோய் ஒருவேளை சரீரத்தில் இருக்கலாம், ஆனால் நான் சுகமானேன் என்பதுதான் என்னுடைய அடையாளம். என்ன, அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இது பரலோக ராஜ்யத்தின் பிரமாணம். இது அவரோடு மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு எழுந்தேன், பிதாவும் வலது பாசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய இன்றைக்கு நிலை. இன்றைக்கு நிலை என்ன? நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்கிறது இல்லை, அது முடிஞ்சு போச்சுங்க. சிலுவையில் என்னைக்கு மறிச்சாரோ அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நான் வியாதிப்பட்டிருக்கேன் நிலை, அது என்னுடைய அடையாளம் இல்லை. சுகமானேன் என்பதுதான் இன்றைக்கு என்னுடைய நிலை. இனி என்றைக்கும் என்னுடைய நிலை அதுதான், சுகமானேன் என்பதுதான் இனி என்றைக்கும் என்னுடைய நிலை. இருக்கீங்களா? நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா சுகமே உண்டாயிடும். சுகமாகாதவர்களுக்கு சுகம் உண்டாயிடும், உண்டாயிடும், பலன் உண்டாயிடும். படுக்கையிலேருந்து எந்திரி வச்சுருப்போம், சுகம் உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் அது உண்டாகும். அப்படி உண்டாகட்டும். ஆமே. இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணும். நம்முடைய தரித்திரத்தினால் அவர் தரித்திரரானார். நம்முடைய தரித்திரம் அவரை தரித்திரராக்குச்சு சிலுவையில். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? அவருடைய ஐஸ்வர்யம் வந்து கிடைக்கிறது. நாம் இன்றைக்கு தரித்திரர் இல்லை, ஒருவேளை தரித்திரத்தில் இருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய அடையாளம் என்ன? ஐஸ்வர்யம். அதுதான் நம்முடைய அடையாளம். இப்படி தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். ஆமென். எத்தனை பேர் சொன்னீங்க இன்றைக்கி சுகமானீங்கன்னு? எத்தனை பேர் சொல்கிறீங்க நீங்கள் பிசாசின் மேலே அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க? சொல்கிறாரு, பிசாசை விரட்டுங்கள், வியாதியஸ்தர் மேலே கையை வையுங்க, இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் பிசாசை விரட்டுங்கள் அப்படிங்கிறாரு. இதுதான் நம்முடைய அடையாளம். இதுதான் மீட்கப்பட்டவர்களுடைய அடையாளம். நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் கரலை உயர்த்தி நாம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். வரப்போகிற வாரங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய காரியங்கள். இந்த காரியங்கள்லாம் பேச போகிறோம். சுகத்தை பற்றி, தரித்திரத்திலேருந்து விடுதலை ஆகிறது பற்றி, பிசாசின் மீது அதிகாரத்தை பற்றி இதெல்லாம் போதிக்க போகிறோம். நல்லா கவனிக்க சொல்கிறேன். கவனித்து எந்த அளவுக்கு கவனிக்கணும்? வாஞ்ச உண்டாகணும் உள்ளத்தில். இப்படி தான் நான் இருக்கணும்னு தீர்மானம் உண்டாகணும், செயல்பாடு உண்டாகணும். அதன் விளைவுகளை வாழ்க்கையில் பார்க்கணும் எல்லா விதத்திலும்.